சாந்தி 13/10/2022 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களது உள்ளத்தில் குஷி என்ற வாத்தியம் முழங்க வேண்டும். ஏனெனில் கையோடு கைகோர்த்து கூடவே அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இப்போது உங்களது சுகமான நாட்கள் வந்தே விட்டது. கேள்வி: இப்போது புது மரத்திற்கான பதியம் போடப்படுகிறது. ஆகவே எந்த எச்சரிக்கையுடன் அவசியம் இருக்க வேண்டும்? பதில்: புது மரத்திற்கு அதிக புயல்கள் வருகின்றன. அந்த அளவிற்கு புயல்கள் வருகிறது, அதாவது அனைத்து மலர்கள் பழங்கள் கீழே விழுந்து விடுகின்றன. அந்த அளவிற்கு புயல் தாக்கும். இங்கும் உங்களது புது மரத்திற்கான பதியம் போடப்படுகிறது. இதையும் மாயை மிகவும் வேகமாக அசைக்கும். பல புயல்கள் வரும். மாயை சந்தேக புத்தியுடையவர்களாக ஆக்கிவிடும். புத்தியில் தந்தையின் நினைவில்லை எனில் வாடிவிடுவீர்கள், கீழே விழுந்து விடுவீர்கள். ஆகவே பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, மாயையிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வாயில் கூழாங்கற்களை போட்டு கொள்ளுங்கள். அதாவது தொழில் செய்யுங்கள், ஆனால் புத்தியினால் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இதுதான் முயற்சியாகும். பாடல்: ஓம் நம சிவாய. பக்தர்களுக்கு சத்கதி செய்வதற்காகவே பகவான் வருகின்றார். தன் கையோடு கைகோர்த்து கூடவே அழைத்து செல்கின்றார். சுகதாமத்திற்கு அழைத்து சென்று விடுவார் என்று கிடையாது. இந்த நேரத்திற்கான முயற்சியின்படி தானாகவே சென்று பலனை அனுபவிப்பீர்கள். யார் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு நாடகத்தை பற்றியும் நன்கு புரிந்துவிடுகிறது. மனிதர்கள் ஏதாவது நாடகம் பார்த்துவிட்டு வருகின்றனர் எனில் சிறிது நாட்கள் வரை மனதில் நிலைத்துவிடும். ஆக உங்களுக்கு இதுவும் உறுதியாகிவிடுகிறது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இதுவரை நீங்கள் என்ன படித்தீர்களோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். மனிதர்கள் இருக்கும் தருவாயில் அனைத்தையும் மறந்து விடுவார்கள் இல்லையா? ஆக இங்கும் நீங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுகிறீர்கள். புது உலகத்திற்காக நான் கூறக்கூடிய விஷயங்களை மட்டுமே நினைவு செய்யுங்கள். பரமாத்மா ஞானக்கடல் என்று கூறப்படுகின்றார். மற்றபடி அனைத்தையும் அறிந்தவர் கிடையாது. அனைத்தையும் அறிந்தவர் என்றால் எண்ண ஓட்டத்தை அறிந்தவர், அதாவது தாட் ரீடர், அதாவது உள்ளுக்குள் இருப்பதை அறிந்தவர். உண்மையில் இதுவும் ஒரு மாயாஜாலமாகும். இப்படி இருக்கும் பொழுது எந்த பலனும் கிடையாது. பிறருடைய உள்ளத்தில், எண்ணத்தில், மனதில் ஓடக்கூடிய அந்த எண்ணங்களை தெரிந்து கொள்வதனால், அறிந்து கொள்வதனால் எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஒருவேளை தலைகீழாக தொங்கினாலும் எந்த பலனும் கிடையாது. இன்றைய நாட்களில் நெருப்பையும் கடக்கின்றனர். சீதை அக்னி பிரவேசம் செய்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக இதுவும் நெருப்பை கடப்பதாகும். பக்தியில் மனிதர்கள் 9 ரத்தினங்களின் மோதிரத்தை அணிந்து கொள்கின்றனர். நடுவில் மதிப்பான ரத்தினத்தை வைக்கின்றனர். சுற்றிலும் குறைந்த மதிப்புடையவர்களை வைக்கின்றனர். சில ரத்தினங்கள் 1000 ரூபாயுடையதாகவும் சிலது 100 ரூபாயுடையதாக. இது வைரம் போன்று விலை மதிக்க முடியாத வாழ்க்கை என்று பாபா கூறுகிறார். ஆக சூரிய வம்சத்தில்
பிறப்பெடுக்க வேண்டும். சத்யுகத்தில் மகாராஜா மகாராணி மற்றும் திரேதாவில் கடைசி ராஜா ராணிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? நாடகத்தில் இந்த கதையை மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். பாபா சொல்கிறார், அனைத்து சென்டர்களிலும் உள்ளவர்களுக்கு பாபா வழிகாட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் காலை மற்றும் மாலையில் சொற்பொழிவாற்ற வேண்டும். ஒவ்வொரு நகரத்திலும் பெரிய பெரிய ஹால் இருக்கவே செய்கிறது. மேலும் பலருக்கு உற்றார் உறவினர்கள் இருக்கவே செய்கின்றனர். 3 அடி இடம் இருந்தால் போதும், அனைவரும் அவரவர்களது உறவினர்களிடம் பேசினால் யாராவது உங்களுக்கு அந்த 3 அடி நிலத்தை கொடுப்பார்கள். ஆக இவ்வாறு சென்டர் திறந்து கொண்டே இருக்க வேண்டும். சிலர் வாடகையும் வாங்கி கொள்ள மாட்டார்கள், சிலர் வாங்குவார்கள். ஒருவேளை ஞான அம்பாகப்பட்டது சரியாக பதிந்து விட்டால் அவர்களும் வாடகை வாங்குவதை நிறுத்திவிடுவார்கள். வாத்தியங்கள் முழக்கும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, இந்த எல்லையற்ற உலகின் மீது வைராக்கியம் வைத்து இதை புத்தியினால் மறக்க வேண்டும். அழிவற்ற ஞான ரத்னங்களை தாரணை செய்து எதிர்காலத்திற்காக செல்வந்தர்களாக ஆக வேண்டும். 2வது, புது உலகத்திற்காக தந்தை என்ன கூறுகிறாரோ அதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். படித்த மற்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். இவ்வாறு உயிருடன் இருந்து கொண்டே இறந்துவிட வேண்டும். வரதானம். மங்களகரமான யுகத்தில் தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்பவராக இயற்கையை வென்றவர் மாயாவை வென்றவர் ஆகுக. மங்களகரமான யுகத்தில் தனக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்பவராக இயற்கையை வென்றவர் மாயாவை வென்றவர் ஆகுக. விளக்கம். இந்த கல்யாணக்காரி யுகத்தில் கல்யாணக்காரி தந்தையுடன் நீங்கள் கல்யாணக்காரி குழந்தைகளே உலகை மாற்றுவோம் என்பது உங்களது சவாலாகும். உலகினருக்கு விநாசம் மட்டும் தென்படுவதால் இது அமங்கலமான நேரம் என நினைக்கிறார்கள். நீங்கள் மங்களகரமான நேரம் என்று நினைக்கிறீர்கள். அவர்கள் அமங்கலமான நேரம் என நினைக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு முன்பாக விநாசத்தின் கூடவே ஸ்தாபனையும் தெளிவாக இருக்கிறது. அனைவருக்கும் நன்மை நிகழ வேண்டுமென்பதே உங்கள் மனதின் சுப பாவனையாகும். மனிதாத்மாக்கள் மட்டுமென்ன, இயற்கைக்கும் நன்மை செய்பவரே இயற்கையை வென்றவர் மாயையை வென்றவராவார். அவர்களுக்கு இயற்கை சுகம் தருகிறது. ஸ்லோகன். விலகியும் அன்பாகவும் இருந்து செயல்படுபவரே எண்ணங்களில் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். விலகியும் அன்பாகவும் இருந்து செயல்படுபவரே எண்ணங்களில் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.